வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற மருந்து பாட்டில் எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு மருந்து பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம், எல்லா மருந்து பாட்டில்களுக்கும் ஒரே மாதிரி தானா இல்லை ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கலாமா, இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும், மற்றும் மருந்து பாட்டல்களை கரெக்டாக வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமைக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான விஷயத்தை முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு சளி இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் சில நேரத்தில் குழந்தைங்க டாக்டர் வந்து குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னென்னா உடம்பில் இருக்கிற பாக்டீரியா அப்படிங்கிற கிருமியை அழிக்கிறதுக்கான மருந்து தான் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து. வைரஸ்க்கு எந்த வித பாதிப்பையும் உண்டு பண்ணாது. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு ரொம்ப காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் என்னென்னா அமாக்சிசிலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமாக்சிசிலின் ஆன்டிபயோட்டிக்கு பெரும்பாலும் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டா இதோட வீரியத்தன்மை சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால தான் பவுடர் ஃபார்மில் விற்கிறாங்க. ஸோ நம்மளுமே இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் தற்காலிகமாக அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் எவ்வளோ நாள் கொடுக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் கொடுத்துட்டு அந்த பாட்டிலை தூக்கி குப்பையில் போடுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பவுடர் ஃபார்மில் இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் இது ரெண்டுமே அப்பத்த வியாதிக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பை சான்ஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை இருமல் மருந்துன்னு நினச்சிட்டு வீட்டில் வச்சுருந்துட்டு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்கை அடிக்கடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது உடம்புல இருக்கிற 99% பாக்டீரியாவை வேணால் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 1% பாக்டீரியா இந்த ஆன்டிபயோட்டிக்கு வேலை செய்யாத பாக்டீரியா எஸ்கேப் ஆயிரும். இப்போ இந்த 1% திருப்பி உடம்புல வளர்ந்து மறுபடியும் இன்ஃபெக்ஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கனாலும் வேலை செய்யாது. ஏன்னா இது ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இதனால தான் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் நாளாக நாளாக அதோட எஃபெக்டிவ்னஸ் அதாவது அதோட வீரியத்தன்மை கம்மியாயிட்டே போகும். அதனால நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வேலையும் செய்யாது, அதோட சைட் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும். மூணாவது ஒரு சில ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நாள் கழிச்சு ஈவன் எக்ஸ்பைரி டேட் தாண்டியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்னி பாதிப்பு மூளை பாதிப்பும் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து அதனால் வீட்டில் ஆன்டிபயோட்டிக் மருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இது இருமலுக்காக கொடுத்த மருந்து தான். ஸோ இருமலுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நீங்கள் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். இதனால் குழந்தைங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான் மிச்சம். அடுத்தது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பாராசிட்டமால் மருந்து. உண்மையாகவே இந்த பாராசிட்டமால் மருந்து நிறையா பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இதை இன்னுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பேசிக்கலி நீங்கள் இந்த மருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கூட கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது அந்த பாராசிட்டமால் மருந்தோட சீல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். இந்த சீல் வந்து காற்றெல்லாம் உள்ளே போகாத மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்காக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா காற்றெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ இந்நேரம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் காற்றுல பல பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பாட்டலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலேயே கிருமிகளாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா லேஸு குர்குரே இந்த மாதிரி சிப்ஸ் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை சான்ஸ் நீங்கள் ஒரு பாதி பாக்கெட் தீர்த்துட்டு மீதி பாதி பாக்கெட்டு க்ளோஸ் பண்ணி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிருக்கும். சாப்பிட்ற கண்டிஷனில் அது இருக்காது. அதுதான் 4 மாதம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை சாப்பிடவும் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மருந்துகளுமே. அதனால் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து ஏமாற வேண்டாம். பை சான்ஸ் நீங்கள் வாங்கி அந்த சீலை ஓப்பனே பண்ணல அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்க டாக்டர், அப்போ ஒன்ஸ் இந்த மருந்து ஓப்பன் பண்ணிட்டா எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில இடத்துல 1 மாதம் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல 3 மாதம் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் சொல்லுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 2-3 மாசம் வரைக்கும் இந்த பாராசிட்டமால் மருந்து வீட்டில் வச்சுக்கலாம். 1 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான டைம் பீரியடு. பட் 2-3 மாசம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாராசிட்டமால் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மருந்து. உங்களால் வெளியே போய் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது, குழந்தை காய்ச்சல் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த பாராசிட்டமால் மருந்து வீட்டில் இல்லை அப்படின்னா தாய்மார்களுக்கெல்லாம் பயங்கர பதட்டமாயிரும், ஒரு கையை உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பாராசிட்டமால் மருந்து பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இருமல் சளிக்கான மருந்துகளை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா 4 வகையான மருந்து கொடுப்பாங்க. 1, காஃப் சப்ரசன்ஸ், அதாவது இருமலை மட்டுப்படுத்துகிற மருந்து. 2, எக்ஸ்பெக்டரன்ஸ், அதாவது தொண்டைக்குள்ளேயே இருமல் கெட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை ஈஸியாக வெளியே கொண்டு வர்றதுக்காக கொடுக்குற மருந்து. அடுத்தது சில குழந்தைங்களுக்கு வீசிங் தொந்தரவு மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாங்க கூட இருமல் வரும், அதை தீக்கிறதுக்காக வீசிங்கான மருந்து தருவாங்க. இதை எடுத்துக்கிட்டால் அந்த இருமல் கண்ட்ரோல் ஆயிரும். 4, நான் ஏற்கனவே சொன்ன ஆன்டிபயோட்டிக் மருந்து. ஸோ இதில் ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு இருமல் வந்தாலே இந்த 3 டைப் 4 டைப் மருந்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். இல்லை சளி இருக்குது, தொண்டையில் நின்றுக்குது, அதனால இருமல் வருது, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இருமலை மட்டுப்படுத்துகிற மருந்து கொடுத்தீங்கனாலும் அதுவும் டேஞ்சரஸ் தான், சளி உள்ளே நின்றுக்கும், நெஞ்சு சளியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் ஒரு எமர்ஜென்சி மெடிசன்லாம் கிடையாது. அதனால ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 மாதம் வீட்டில் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே தூக்கி போட்டுருங்க. 2 முக்கியமான விஷயம், இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இந்த மருந்து வச்சுருக்கிறேன், இப்போ இந்த மாதிரி இருமல் இருக்குது, இதுக்கு இது கொடுக்கலாமா நீங்கள் கேட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக மாற்றி ஒவ்வொரு மருந்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர்றது தான் மிச்சம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேஞ்சரஸான மருந்து ஒன்று இருக்குது. இந்நேரம் நீங்கள் எல்லாருமே அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ஸ்டீராய்டு. இந்த ஸ்டீராய்டு மருந்து நிறைய விஷயத்துக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மெயினாக வீசிங் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை காமனாக நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். வீசிங் நின்றும், இருமல் நின்றும், குழந்தை நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டீராய்டு மருந்து எடுக்கிற குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க, பசிக்குதுன்னு சாப்பிடுவாங்க. தாய்மார்கள் பெற்றோர்கள் பயங்கர ஹாப்பியாயிருவாங்க, ஒரு 4-5 நாள் இருமல் சரியாயிரும். அப்புறம் உடனே இந்த ஸ்டீராய்டு மருந்து தான் இருக்கிறதே வச்சு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டில் பத்திரமா வச்சுக்குவாங்க. அடுத்த தடவை எப்பெல்லாம் இருமல் வருதோ அப்பெல்லாம் இந்த ஸ்டீராய்டு மருந்து ஊற்றி விடுவாங்க. ஊற்றுன 2-3 நாள் ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிரும், மறுபடியும் திரும்ப திரும்ப வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்டீராய்டு மருந்தை நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்டியாக குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க. இந்த கொரோனா வைரஸ்க்கு ஸ்டீராய்டு மருந்து யூஸ் பண்ணி கருப்பு பூஞ்சை வருது, வெள்ளை பூஞ்சை வருது, பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இது எல்லாமே ஸ்டீராய்டினால் வர்ற பிரச்சனைகள் தான். இது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டில் சொல்கிறதுக்கு 100 கணக்கான பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இருமலுக்கு கொடுத்த மருந்து நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணவே வேண்டாம். முடிஞ்சால் இந்த தடவை இந்த சளி இருமல் சரியான உடனே தூக்கி போட்டுருங்க, அதிகபட்சம் 1 மாதம் வச்சுருந்துட்டு தூக்கி போட்டுருங்க. என்னங்க டாக்டர், வாங்கின 1 மாதத்துலேயே தூக்கி போட்டால் காசு வேஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டீங்க அப்படின்னா, இந்த சளி இருமல் மருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தேவையில்லாத விஷயம், அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டில் வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணுறது அதை விட தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த மூக்குக்கு போடுற ட்ராப்ஸு, நேசல் சலைன் ட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கண்ணுக்கு போடுற ட்ராப்ஸு, காதுக்கு போடுற ட்ராப்ஸு, இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கிலிருந்து கண்ணிலிருந்து இன்ஃபெக்ஷன் அந்த மருந்து பாட்டில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் அதை வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஓப்பன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், ஃபிட்ஸ் இருக்கும், ஃபிட்ஸ்க்கான மருந்து, மல்டிவிட்டமின் சிரப்பு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கூட கரெக்டாக யூஸ் பண்ணால் 2-3 மாதத்தில் தீர்ற மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருந்து கொடுக்குற தப்பு கிடையாது. அதே போல் டேப்லெட்ஸு, கேப்சியூல்ஸு,
இது எல்லாமே தாராளமாக எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டேப்லெட்டாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்ஃபெக்ஷன்லாம் அதுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மெக்கானிசமே இதில் கிடையாது. ஸோ உங்களுக்கு மருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தோணுச்சுன்னா டேப்லெட் ஃபார்மில் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம், இதை வீட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா மருந்துகளை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா மருந்துகளுமே ஸ்டோர் பண்ணுறக்கு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கீப் இன் கூல் ட்ரை பிளேஸ் அவே ஃப்ரம் சன்லைட் அண்ட் மாய்ச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப சூடான இடத்துல வைக்கக்கூடாது, கூலாக இருக்கிற இடத்துல வைக்கணும், ட்ரையான இடத்துல வைக்கணும், ஈரத்தன்மை நிறையா இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, சன்லைட் நேரடியாக அதில் படாத மாதிரி வச்சுருக்கணும், இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கூலான டெம்பரேச்சர்னா எவ்வளோங்க டாக்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு தோராயமாக 25 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டில் நார்மலாக வெளியே வைக்கும் போது 25 டிகிரியெல்லாம் வைக்கவே முடியாது, 35 டிகிரி 36 டிகிரி எல்லாம் வந்துடுது டெம்பரேச்சரு. கூட சேர்ந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வெயில் அதில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் மட்டும் இல்லை, ரொம்ப அதிகப்படியாக வெளிச்சம் அதில் பட்டுட்டு இருந்தாங்க கூட சம்டைம்ஸ் அந்த மருந்தோட செயல்பாடு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ரீசன் காரணமாக தான் 3 மாதம் மருந்து யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு சரியாக செட் ஆகாது. இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஒரு பல்பு எரியும், கூலாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும், சன்லைட் படாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம்ல டாக்டர், இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் ஒரு 2 டிகிரிலேருந்து 8 டிகிரி வரைக்கும் இருக்கும், இந்த அளவுக்கு ஜில்லுனும் மருந்துகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மருந்துகள் இந்த டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணும், பட் நிறைய மருந்துகள் இந்த அளவுக்கு கம்மியான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணால் அந்த மருந்தோட எஃபெக்டிவ்னஸ் அண்டு தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால கூட பிரச்சனை வரலாம். ஸோ அதனால் மருந்து பாட்டிலில் என்ன டெம்பரேச்சர் எழுதியிருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் மருந்து பாட்டில்களை வீட்டில் அடுக்கி வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது அதோட ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோவில் மருந்து பாட்டில்களை எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட நீண்ட நாள் சந்தேகத்துக்கு விடை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.